தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் தென்காசியில் ஆர்ப்பாட்டம். திமுக, பாஜக, காங்கிரஸ், அதிமுக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்பு. பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும், டிஎன் பாஸ் திட்டத்தை நிறுத்த வேண்டும், பஞ்சாயத்து தலைவர்களின் அதிகாரத்தை பறிக்கும் செயல்களை அரசு கைவிட வேண்டும் உள்ளிட்ட எட்டம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஊராட்சி மன்ற தலைவர்கள் தென்காசி புதிய பேருந்து நிலையம் எதிரே கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆர்ப்பாட்டத்தின் போது அரசு ஊராட்சி தலைவர்களின் அதிகாரத்தை பறிக்கும் செயல்களில் ஈடுபட்டு வருவதால் ஏராளமான மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்த முடியாமல் மக்கள் நல பிரதிநிதிகளும் மக்களும் மிகுந்த அவதிக்கு உள்ளாகி வருவதாகவும், இதனால் தமிழக அரசு இதனை கவனத்தில் கொண்டு ஊராட்சி மன்ற தலைவர்களின் எட்டம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றித் தர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தென்காசி மாவட்டத்தில் உள்ள திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த 161 ஊராட்சி மன்ற தலைவர்கள் கலந்து கொண்டனா்.